வெல்கம் டு ட்ரெண்டி சேனல். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது அலைட்மோஸோட ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வீடியோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் சாம்பிளுக்கு 1:1 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஃப்ரேம் ரேட் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக லைட் கிரேல் இருக்கும். நீங்கள் அதை பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட் மட்டும் எப்படி வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லித்தர போகிறேன். ஸோ ரைட் சைடு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு நேராக கீழே பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப் பண்ணுற பேஜுக்கு போயிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்களோட சாங் லிரிக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு எந்த சாங்கோட லிரிக்ஸ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு இது டைப் பண்ணுறேன். ஓகேவா, டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு மேலே பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் கலர் கொடுத்துருங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வச்சுங்க. ஓகே, 20 வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் லைனாக வந்துடும். ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து டெக்ஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஓவர்லே, அதாவது ஒரு பாதி பார்த்திங்கன்னா பிளாக்காகவும் பாதி பார்த்திங்கன்னா ரெட் கலர்னு சொல்லி இருந்துச்சு, அதை எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த ஆப்ஷனில் போயிட்டு கீழே, சாரி இதில் தான் நினைக்கிறேன், இந்த ஆப்ஷனில் கீழே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போயிட்டு ரெட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துங்க. கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.5 வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ஒன்று வச்சுக்கலாம், நான் இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ஃபீட்டில் வேறு எந்த இதுவும் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் மூவ் ஆகுறது, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுல, அதை எப்படி வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வர டெக்ஸ்ட்டை பார்த்துருவோம். ஓகேவா, அதை ஆட் பண்ணுறதுக்கு எஃபெக்ட்டுக்கு போயிருங்க. எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லி ஒரு இது இருக்கும், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அதில் ஸ்கீரில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போயிட்டு கீழே ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணால் கீழே வந்துடும். இந்த டெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் கீழே வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, இந்த ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு கீ ஃபார்ம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு எண்டுக்கு போயிடுங்க. எண்டுக்கு போயிட்டு நீங்கள் இன்னொரு கீ ஃபார்ம் ஆட் பண்ணிட்டு இதை 100 ஆக்கிடுங்க. ஓகேவா, ஓகே ஆக்கியாச்சு. அவ்வளோதான், நம்ம நான் சொன்ன ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரெடி ஆயிரும், பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று, அதை எப்படி ஆட் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எண்டுன்னு சொல்லி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு கீ ஃபார்ம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு ஜீரோ கொண்டுங்க. ஓகேவா, ஜீரோ கொண்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டோட எண்டுக்கு போயிடுங்க. எண்டுக்கு போயிட்டு இன்னொரு கீ ஃபார்ம் அதே இதில் எண்டு இதில் ஆட் பண்ணிட்டு 100 கொண்டுருங்க. ஓகேவா, கொண்டாந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட் ஃப்ளோரை ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அதோடய கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் இருந்துச்சு, மேலே வர அது பிளாக் கலராக மாறிச்சு பார்த்திங்களா, அந்த கலர் ஃபிட் ஆட் பண்ணும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் இது ரெடி ஆயிரும். நான் உங்களுக்கு சாம்பிள் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்லோவாக போகிற மாதிரியும் பண்ணலாம். ஓகேவா, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா லென்த் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஒரு லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்கேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் சின்னதாக்கறக்காக கொடுத்துருக்காங்க, வேணால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படினா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, கீழே போக போக சின்னதாகி மறுபடியும் பெருசாகும், அதுக்கான இது தான் இது. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறது ஓவர்லேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி நிறையா இது எந்தளவு டெக்ஸ்ட் ஃப்ளோ ஆகணுமோ அந்தளவுக்கு நிறையா வச்சுக்கோங்க. ஒரு 200 வச்சுங்க. ஓகேவா, வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், அதுதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா,
உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.